ஹாய் நண்பா, வாட்டர் ட்ராப்பை மொபைலில் எப்படி கேப்சர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நான் சொல்லித்தரேன். ஸோ மேக் ஷூர் நீங்கள் ஒரு கிளாஸ் இல்லைன்னா பவுல் ஏதாச்சும் எடுத்துக்கோங்க, வாட்டர் ஃபில் பண்ணுறீங்க. பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் உங்கள் பக்கமாக எதுவும் சப்ஜெக்ட் இல்லாமல் கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ்க்கு ஜாலியாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ அப்போ தான் அந்த ட்ராப் விழுந்தால் கேப்சர் பண்ணப்போ பேக்ரவுண்டு பிளரில் இருக்கும். ஸோ பர்ஃபெக்டாக டிஎஸ்எல்ஆர் ஷாட் மாதிரி லுக் லைக் இருக்கும். ஸோ இதேமாரி நான் எப்படி ஒரு ஹேண்டில் விட்டுருக்கணும். ஸோ நீங்கள் சப்போர்ட் யாராச்சும் இருந்தால், சப்போர்ட் இருந்தால் அவங்கள வாட்டர் ட்ராப் எடுத்து சொல்லிட்டு நீங்கள் ஃபோட்டோ எடுங்க. அண்ட் மேக் ஷூர் ப்ரோ மோட் இருந்தால் ப்ரோ மோடில் ஷட்டர் கம்மியாக வெடிச்சு எடுங்க. என் ஃபோனில் அது இல்லை, ஸோ ஆட்டோ மோடில் தான் எடுத்துருங்க. எனக்கு கொஞ்சம் டைம் போச்சு. ப்ரோ மோடில் வச்சு எடுத்தீங்கன்னா ஷட்டர் கம்மியாக வச்சு ஸோ ஈஸியாக நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி ஆட்டோ மோடில் எடுக்கணும்னா மஸ்ட் நீங்கள் அந்த ஸ்பீட், ஐ மீன் இப்போ எந்த அளவுக்கு ஸ்பீடில் கேப்சர் பண்ணுது அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கிட்டு ஆஃப்டர் எடுங்க. அண்ட் பேக்ரவுண்ட் எந்த மாதிரி கலர்ஸ் வேணுமோ அந்த கலரில் சூஸ் பண்ணிக்கோங்க, கரெக்டாக வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.